அப்போ இவங்களெல்லாம் தட்டி எழுப்பணும்னா வந்து என்ன பண்ணணும், எல்லா இந்துக்கு அமைப்பும் ஒன்று செய்யணும். அவன் இந்து அமைப்புல ஒரு ஒருத்தரும் தனித்தனியா வச்சுக்கிட்டு அவன் தலைவர் செயலாளர் பொருளாளர் சொல்லிட்டு உட்காந்து வாழ்க்கையை ஒயிட்டி சாப்பிட்டுட்டு இருக்கானே தவிர இந்துக்களை எத்தாத்தையும் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டணும்னு நினைக்கிறானா? வரமாட்டேங்கிறாங்கல்ல இப்போ, ஒண்ணு வேண்டாம் குத்துரும் வரோம், வரமாட்டேங்கிறான் இப்ப அவங்கள சொல்லி குத்தன்ல. இப்ப நானே அதுல நான் எத்தனை எல்லா இயக்கத்திலயும் பொதுவா நம்ம இருக்கிறாள் தானே எல்லாம். இப்ப பிஜேபியை தவிர பிஜேபிக்கே இப்பதான் ஆள் கொஞ்சம் பேர் வந்திருக்கான், இதுக்கு முன்னாடி வரவே கிடையாது, ஆளும் வரல. ஆனா இவங்கள சேர்த்துக்கல, உறுப்பினர் சேர்க்கணுங்கிறாங்க. அப்போ இந்து இயக்கங்கள்ல இல்லையா, இந்து இயக்கங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு வந்து இணையிறது கடினம். ஏன்னா இங்க வந்து ஆபத்து இருக்குது, ஆபத்து இருக்கு, உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கிறதுனால வரமாட்டான். வந்தாலும் வீட்டுல உள்ளவங்க விட மாட்டாங்க, ஐயோ எதுக்கடா வம்பு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கிடையாது, எத்தனை பேரோ இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது வரமாட்டான். இந்து இயக்கங்கள்ல ஆள் வர்றது கடினம், ஆனா பிஜேபியில இணைவான். ஆனா பிஜேபியில இவங்க இணையறவன சேர்த்துக்கிறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஒரு மாவட்டத்துல யார பார்த்து பிஜேபியில இணையணும்னா தெரியாது. ஒரு மக்கள் தொடர்பே கிடையாது பிஜேபி. ஒரு மக்கள் தொடர்பு இல்லாத கட்சி எதுனா தமிழ்நாட்டுல பிஜேபி தான். சொன்னா கோவப்படுவாங்க. இப்ப வந்து பிஜேபியில இணைஞ்சவெல்லாம் அவன் வழியை யார பாக்கலாம், யார பார்த்து இணையலாம்னு சொல்லி அங்க எங்க போய் அவனா போய் இணைஞ்சதுதானே ஒழிய இவங்க யாருமே சேர்த்துக்கல. இவர் எவருமே கூப்பிடல. இப்போ மாவட்டத்துல இப்போ ஒரு சின்ன கருத்து சொல்றேன் ஐயா, இப்போ இணைஞ்சவனையும் இவங்க வந்து அவன அந்த இடத்துல தக்க வைப்பாங்களான்னு கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு நிகழ்ச்சினா கூட மாட்டான். அது இருக்கிற நாலு தலைவர்கள் தான் முன்னாடி தெரிவாங்க இல்லையா, வேற கீழே இருக்க தொண்ட மொத்தத்திலையும் கூப்பிட மாட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கு வாவணும் கூட மாட்டாங்க, போன சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சி வீணா போனது காரணமே தொண்டர்களை மதிக்காதனாலயே, தொண்டர்களை அணுகாதனாலதான் காங்கிரஸ் கட்சி அழிஞ்சுது. அது மாதிரி இங்க ஏற்கனவே இங்க இப்ப வந்து நிறைய சகோதரர்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்களை இங்க பாதுகாக்கணும். இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் பார்த்த வரையிலையும் இவங்க செய்யறதுக்கு தயாரவும் இல்ல. நான் ஒரு உரையில ஒரு கத்தி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பார்ட்டிகள் நாலு பேர் தலைவரா இருக்கா, அவன் தான் சாவர் வரைக்கும் தலைவனா இருப்பான். அவன் செத்து சுண்ணாம்பார வரைக்கும் அவன் தான் ஒரு பொறுப்புல இருப்பான. வழியா ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வழி விட்டானா விடமாட்டான். உனக்கு 90 வயசு ஆகாது, உனக்கு கக்கூசு போனா ஒருத்தன் உனக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போனா உனக்கு எதுக்கு பொறுப்பு? விட்டுட்டு இளைய நீ கேட்டா ஆர்எஸ்எஸ் வளர்ப்புன்னு சொல்றியா, அப்ப விட்டுட்டு போண்டிதானே இளைஞர்கள் வழி கூட. ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு என்ன தியாகம்? இவன் எவனுமே ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு கிடையாது. சுயநல கூட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதனாலதான் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு கவுன்சிலராக கூட பாஜகவால் ஆக முடியல. ஏதோ இந்த தடவை எப்படியோ இளைஞர்கள் கொஞ்சம் உணர்வு கூட வந்ததுனால வேலை செஞ்சிருக்காங்க களத்துல தொண்டர்கள். இந்த அண்ணாமலை கொஞ்சம் தலை தூக்கி நிக்கிறதுனாலயும் எல்முருகன் கொஞ்சம் ஓரளவு இருக்கான தவிர, மத்தபடி இப்ப நம்ம இதுல எடுத்துக்கிட்டா பிஜேபியில பொன் ராதாகிருஷ்ணன் எவனுக்கும் ஒருத்தனும் சுண்ணாம்பு கூட கொடுக்க மாட்டான். தாடு யாருக்கும் எதுவும் செய்யறது இல்ல. சிவாய நம்ம அவர் அப்படி இருக்காரு. கட்சி ராஜாவை கிட்ட நான் 2 தடவை என்னுடைய கடையில் இருக்க ரோதி ஷெட்டர் எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட ஷெட்டர் அது ஒரு மத ரீதியில ஒரு நான் துக்கியம்பொங்கல் கட்டினதுக்காக நான் துக்கியம்பொங்கல் கட்டினேன் இல்லையா, அதுக்காக மூடி வச்சிருக்கிறான். அதை வந்து திறந்துறதுக்கு அங்க இருக்க அதிகாரிகளே இந்துக்களுக்கு அந்த உணர்வு இல்லை. மகளும் கல்யாணம் ஆகட்டும், நான் உங்களுக்கு அது பிறகு நான் உங்களுக்கு சொல்றேங்கிறாரு. மகளும் கல்யாணம் ஆகிறக்கும் போன ஒரு 5 நிமிஷம் அந்த அதிகாரியை கூப்பிட்டு மேல இருக்கு சேர்மன் சொல்றக்கும் என்ன இருக்கு? அதை போய் என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு சொல்றேன். அதுக்கு எடுத்தா போய் என்னடானா வந்து அது காரணம் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்க இவங்க என்னதான் அதிகாரிட்டு பேச, எந்த அதிகாரியும் எங்க தலைவர்களும் மதிக்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கறான், கொடுத்தா கூட இவங்க சொல்ல மாட்டாங்கிறான். சொன்னாலும் கதை நடக்காது. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, யாருக்குமே பாஜக பொறுத்தவரையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எந்த அதிகாரியும் யாரும் இவங்களை ஒரு பொருட்டாவே கருதுறது இல்ல. பிள்ளை பூச்சி அப்படிதான் அவங்க கருதுறாங்க. ஏன் இதே இது வேற கட்சியில உள்ளவங்க போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் எடுக்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இங்க நம்ம ஆளுக்கு. அப்படி இல்ல, பல்லு சேர்த்த பைத்தாங்க அந்தால மெல்லச்சு மெல்லு திங்கிறதுக்கு நல்லா இருக்கும், சவச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னொன்னு உங்ககிட்ட மெயினா சொல்லணும்னு நினைக்கிறேன், நம்ம நாட்டுல வந்து அம்பேத்கர் போட்ட சட்டம் ஒண்ணு கூட ஆகாது. இப்ப இருக்க காலத்துக்கு ஆகாது, அந்த காலத்துக்கு உபயோகப்பட்டிருக்கலாமே தவிர
இப்ப இருக்க காலத்துக்கு அம்பேத்கர் சட்டம் ஒரு சட்டம் நல்ல சட்டம் கிடையாது, கடுமையான சட்டம் கிடையாது, உளுத்து போன சட்டம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒருத்தன் நிலத்தை ஒருத்தன் அபகரிச்சுட்டான்னா அவன் சிவில் கேஸ் போட்டானா அவன் காலம் மட்டும் 15 வருஷம் 20 வருஷம் கோர்ட்டுக்கு அடைகிறான். சட்டம் இல்ல, ஒரு கேஸ் போட்டா 6 மாசத்துக்கு முடிக்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்கணும், சட்டம் வரணும். அது இல்ல, புரியுதா சொல்றது? அதே மாதிரி கிரிமினல் கேஸ்ல அப்படியே இத மாதிரி ரபடிசம் பண்றவனுங்க, அது எல்லாமே வந்து சட்டங்கள் சரியில்லை. ஒரு சும்மா சாதாரண வேலை பார்க்கறவன் வந்து மோடிய ஒரு பிரதமர ஒரு ஒரு நேர்மையான ஒரு சத்தியமான ரொம்ப கேவலமா பேசுற அளவுக்கு நம்ம நாடு சட்டம் இருக்கு இல்லையா? அதனால வந்து ஒன்று அது சரியில்ல. அறக்கட்டையில இருந்து அறக்கட்டளை அறக்கட்டளை வந்து எது குடிச்சிருக்காருங்க, அறக்கட்டளையில அறமே கிடையாது, அதர்மம் தான் இருக்கு. அது வச்சுட்டு அறக்கட்டளை ஒரு ஒரு இன்சு ஒருத்தனும் இன்சூட்டுக்காரன் போனா அறக்கட்டளை வச்சுக்கிட்டு பணத்தை கள்ள கள்ள என்ன சொல்றது கருப்பு பணத்தை பதுக்கிறான். பதுக்கிறதுக்காகவே அறக்கட்டளை இருக்கு. மோடியால இதை தடுக்க முடியல. இது ஏன் அது ஒரு கவர்மெண்ட் சட்டம் சரியில்லைன்ற கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். திமுகனும் அதிமுகனும் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் பல லட்சம் கோடிகளை. அதை மீட்டர் பண்ணுங்கிறாரு எல்லாம் வாங்கினாலும் சொல்றாங்க, அது சீக்கிரமா சட்டம் இப்படி வச்சிருக்கோம் அதை பண்ண சொல்றாங்க. ஏன் சட்டத்தை இப்படி வச்சுட்டு இருக்கேன், சட்டத்தை கடுமையாக்கணும், சட்டத்தை கடுமையாக்கணும். புரியுதா ஐயா? இது ஐயா சாமி வைகுண்டத்துல ஐயா சொன்னார்ல, அதிகார சட்டம் அது அவனியங்கம் ஆகுதடா. பத்திரத்தை பாடினாலும் பாதையிலே போக விடான், கொடியன்ற நாகம்போது கொத்து மேலே கண்டிப்பா ஐயா சொன்னார். அதெல்லாம் அதிகார சட்டம் தான், நீங்க சொல்லி நம்ம நீங்களோ நானும் சொல்லி அது எடுபடாது. அதெல்லாம் என்ன காலம் தான் தீர்மானிக்கணும். அதனால என்னையே போட்டு போங்க. காலம் தீர்மானிக்க போகுது, காலங்களும் அழிஞ்சுதான், அழிஞ்சுதான் தீர்மானிக்கும், அழிஞ்சுதான் போகும். கழிவும் அழியணும்ல, யுகம் அழியணுமா? ஆண்டாமா தர்மைக்கும் வரணும்னா கழிவும் அழியணும்ல, நம்ம சாஸ்திரம் அதான் சொல்லுது. அம்மா ஐயா என்ன சொன்னாரு, அதர்மவாதி தலை தூக்கி ஆடுறான், அத வந்து அது ஆண்டவனே அத வந்து வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்க தவிர அதர்மம் அழியல, தர்மம் வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கு. ஆமா, ஏதோ ரூபத்துல சாமி என்ன சொல்றாரு ஐயா, மைண்டில் சொல்றாரு, பதியெலும்பி களியலி பதியெலும்பி களியலிக்க மறைபொருளாய் நான் வருவேன். எப்படி வருவாராம் சாமி? நேரால வரமாட்டாரு, மறைபொருள் கண்ணுக்கு தெரியாம தான் வந்து அழிப்பாராம் இந்த மனிதர்களை. கொரோனா கண்ணுக்கு தெரியுதா? அது தெரியல. நமச்சிவாய நம்ம இதுக்கு மேல விளக்கம் கொடுக்க முடியாது. அது ஆண்டவனுடைய திருவிழாடல் தான். சாமி சொல்றாருல, பதியெலும்பி களியளிக்க மறைபொருளாய் நான் வருவேன், செடிக்கு கொடுப்பவனை செவிதிருத்தி குற்றம் கேட்பேன், வல்லரக்கன் கொட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனை ஆர் ஆருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தைங்காரு. புத்தி சொல்லுவாரு, நீங்க தப்பு பண்ணீங்க உங்க மனசாட்சியில இருந்து, டே நீ ராங் ரூட்ல போராடாம பாரு, நீங்க மீறி நடந்தீங்கன்னா தட்டிடுவாரு உங்களை, ஆடுற வரைக்கும் ஆட விடுவாரு. உடனே நீங்க நினைக்கலாம் திருமாவளவன் எப்படி பேசினாரு, நல்லா தானே இருக்காரு ஸ்டாலின், இப்ப நல்லா இருக்கு. அப்படி கிடையாது, இங்க நிரந்தரமே கிடையாது, ஆத்மாவுக்கு தான் தண்டனை. உடல் கர்மா அவன் இந்த முன்பொருள செஞ்ச நல்ல தரும், உட்பொருள நல்ல பலன்கள் செஞ்சிருப்பாங்க, அதை அங்க அனுபவிக்கிறாங்க இப்ப. ஆனா இப்ப செய்யற கொடுமைய மீண்டும் இந்த பாவத்துக்கு அனுபவிச்சு அவன் அதான் ஏன் சொல்றாருல, அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான மாற்றானை நான் வளர்த்தியா இருப்பதுண்டுங்காரு. இப்ப நீங்க ஐயா நாராயணா நாராயணன் சொன்னீங்கன்னா உங்க சோதனைக்கு மேல சோதனை தான் வரும், ஆனா உங்களுக்கு முக்தி கொடுத்துருவாரு, ஜீவன் முக்தி. அவனை விட மாட்டாரு, அவனை எமனை கூட்டு வச்சு கொன்னு 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 எரிஞ்சு விடுவாரு, ஒரு பேரும் தப்ப முடியாது. இங்க ஆட்டம் போடலாம், அதுக்கு ஒரு சின்ன பூமியில ஆட்டம் போடலாம் ஐயா, பூமியில ஆட்டம் போடலாம். ஆனா அங்க பருப்பு அங்க வேவாது, இங்க பூமியில இங்க கணக்கான கோடிகளை சம்பாதிச்சு கருணாநிதி எங்க கொண்டுட்டா போயிட்டான், கொண்டு போகல இல்லையா? அளப்பு தீராது எனக்கு அது வேணாம். இது மனசு மனம் வந்து பகவான் கீதையில் தெளிவா சொல்றாருல, ஆசைகளாகிய நூற்று கணக்கான கயிர்களால் பிணைக்கப்பட்டவர்களாக ஆசையையும் சினத்தையுமே பற்றுக்கூடாக கொண்டு சிற்றின்ப போகங்களை அனுபவிப்பதற்காக நீதிக்கு புறம்பான வழியில் நடக்கிறார்கள். யாரு? இந்த துஷ்டன்
இவங்க நீதிக்கு புறம்பான நடிப்பா நடந்து இறுதிலங்க போவானா நரகம் இவனுங்க முதல்ல ஆசையை தியாகம் பண்ணணும் மண்ணு மன நிறைவு வேணும் இங்க எவனுக்கு நிறைவு வராது அது வேணாம் இது வேணும் குதிரை ஆணை வாங்கணும் குதிரை வாங்கணும் இந்த என்ன தானே இருக்குது சாகுற வரைக்கும் இது நிரந்தரம் கிடையாதுப்பா மோட்சத்துக்கு வழி தேடுவோம் எவனா தேடுறா ஐயா அதையும் சொன்னார் சிவஞானி சிவஞான நினைவு செல்லாது தேசம் இல்லாரு ஒரு பயலுக்கு சிவஞான நினைவு வராது எல்லாம் பணம் 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 அடுத்தவன குறை சொல்றது அதாவது காந்தி நோட்டுக்கு தான் இப்ப மரியாதை இருக்க தவிர மனிதனுடைய நேர்மைக்கு காந்தி நோட்டுக்கு தான் மரியாதை இருக்கு அதை வச்சுதான் நாட்டுல எல்லாருமே உங்களுக்கு சுக போகங்கள் இந்த உடலுக்கு அருளிலாருக்கு அவ்வளவு பொருளிலாருக்கு இவ்வளவு வள்ளுவர் ரெண்டு அடியில் சொல்லி விட்டாருல இப்ப என்ன வேணும் ஆமா ஆமா படிப்பான் ஆனா ஃபாலோ பண்ண மாட்டான் படிப்பான் கடைபிடிக்க மாட்டியான் சரியா விடுங்க பாத்துக்கலாம்